நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒருத்தர் எந்திரிச்சார். கலாவதியை ராகுல் காந்தி போய் பார்த்தாரு, ஆனால் அவங்களுக்கு வீடு கொடுத்தது நாங்கள், தண்ணி கொடுத்தது நாங்கள், மின்சாரம் கொடுத்தது நாங்கள், உதவி செஞ்சது நாங்கன்னு சொன்னார். சொன்னவர் யார்? ஒரு பத்திரிகையாளர் தானே, நீங்கள் சொல்லுங்கள். சொன்னவர் யார்? திரு அமித்ஷா தானே. அமித்ஷா சொல்லி முடித்த பிறகு இவங்க, நீங்கள் பத்திரிகையாளர்களெல்லாம் அந்த அம்மாட்ட போனீங்க, என்னம்மா உங்களுக்கு பிஜேபி தான் இதெல்லாம் செஞ்சாமே அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு இதெல்லாம் காங்கிரஸ் தான் செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் அமித்ஷா பேசினாரா, நரேந்திர மோடி பேசினாரா, நித்யானந்த் சார் இப்போ சொல்லுவாரா, இல்லைங்க இத்தனாந்தேதி நாங்கள் கரண்ட் கொடுத்தோம் அதை பொய் சொல்லிட்டாங்க கலாவதின்னு சொல்ல முடிஞ்சுதா? ஏங்க அவங்க பேசுகிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டே பேசாதீங்க. இப்போ கூட சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளில் நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு மாதத்துக்கு பின்பு அல்லது ரெண்டு மாதம் ஆகலாம், நரேந்திர மோடியும் பாஜகவும் ஊழல் என்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் இப்போ வெளிநாட்டுக்காரங்க இன்னும் உண்மையா பொய்யான்னு தெரியல. சிஏ அடுத்த ரெண்டு கூட்டம் நடந்த பிறகு என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்போ அடுத்த ரெண்டு கூட்டம் நடந்த பிறகு நீங்க ஊழலின் மொத்த வடிவமாக நரேந்திர மோடியும் பாஜகவும் இருப்பார்கள். நீங்க 8 வருஷங்க, ஒரு மளிகை கடையில் கூட அப்படி நடக்குமா? 8 வருஷம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்சார நிறுவனம், அது என்ன, அதானி முந்திரா, அதானி பவர் முந்திரா லிமிடெட் என்கிற நிறுவனத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த மின்சாரத்தை வாங்கிக்கிட்டு மின்சாரம் உற்பத்தி ஆனதுக்கு என்ன செலவுலாம் அப்படின்னு, ஒரு பில்லை கூட வாங்கலை 8 வருஷமா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட 3900 கோடி ஏமாற்றி வாங்கிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்டா இல்லையா? இதுக்கு பேர் ஊழல் இல்லாமல் என்ன? நீங்கள் டோல்கேட்டில் இப்போ நாளையிலேருந்து எல்லா இடத்துலையும் காசு உயரப்போகுது. பரனூரில் மட்டும் 52% பேர் போனாங்களாம். இவங்க டிஜிட்டல் வச்சுக்கிட்டாங்களாம், கீரை வாங்குறதுக்கு டிஜிட்டலில் காசு கொடுக்குறாங்களாம். ஏங்க இந்த காசும் டிஜிட்டல் தானுங்க, 52% பேர் போனேன்னு அவன் ஏமாற்றிட்டு அந்த காசை பிஜேபி கொடுத்துருக்கான். அதனால தானே நீங்கள் சும்மா இருக்கீங்க. இப்போ நடந்த நார்த் ஈஸ்டில் மூணுலையும் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, ஆனால் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க, 160 சீட்டில் 46 சீட்டில் ஜெயிச்சுட்டு 3 மாநிலத்திலையும் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து. இதை எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? அதாவது ரொம்ப சேதுராமன் சார் ரொம்ப அப்படியே ஏதோ சைனானா சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. இந்தியா எனது தாய்நாடு, பிரிட்டிஷ்காரன் வரும்போதும் எங்கள் ஆள் 8 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க, தூக்குமடைக்கு போயிருக்காங்க. அப்போ கொஞ்சம் பேர் ரொம்ப அமைதியாக அந்த காலம் முழுவதும் இருந்தாங்க, அது மோடி வகையரா அவங்களுடைய முன்னோர்கள். நான் இன்னைக்கு கேட்குறேன், மோடிக்கு சவால் விடுறேன், தைரியம் இருந்தா. ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேட்குறாரு, எல்லையில் சீனா ஆக்கிரமித்து இருக்கிறது பேசுன்னு சொல்கிறாரு. பேசட்டும் மோடி, இல்லைன்னு சொல்லட்டும், ஆமான்னு சொல்லட்டும், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லட்டும், மாறா ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு தலைவர் வந்தால் எல்லாரும் என்னங்க செய்வீங்க, அல்லது வெளிநாட்டுக்கு போனால் என்ன செய்வீங்க? திடீர்னு ஒரு நாள் நவாஸ் ஷெரீப்புக்கு பிறந்த நாள்ன்னு அவங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் சேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சீனாவில் இருந்து இவர் வந்தால் அவரோட தொட்டில் கட்டி ஆடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ போய் ஏதோ நகை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உலகத்தில் இதுவா இது? சீனாக்காரங்க உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தால் ஏன் வராத அப்படின்னு சொல்லணும், அது சொல்ற தைரியம் இல்லை. பிரிட்டிஷ்கார 150 வருஷமா இருந்த போதும் ஐயா சாமின்னு கைகட்டி வாய்பொத்தி அப்படியே அடக்க ஒடுக்கமா இருந்தீங்க, எனவே நீங்க பேசக்கூடாது, அதெல்லாம் அது சொல்றதுக்கான உங்களுக்கு இது எதுவும் கிடையாது. இன்னொன்னு, ஏதோ சார் சொன்னாரு, இடி வந்து இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க கூடாதா அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், அது பழிவாங்கிறது? இடி நடவடிக்கை எடுத்து யாரை தண்டிச்சிருக்கு?